Hi friends, welcome and welcome to LV Creations. In this video, we will cut the top layer the measurement of the pattu chattu. So, the cloth is double fold. This is the extra button. So, 1 inch, 1 inch. This is the center. This side is the center. This is the neck, front, back, buttons. This is the allow blouse. In the blouse, I will stitch the video and post the video. If you want to see the neck design, I will attach the link in the description box. Here is 1 inch on the thigh. Here is 1/2 inch on the thigh. On the shoulder, 1/2 inch extra. On the side, 1/2 inch extra. You can mark the correct mark. 1/2 inch extra. On the side, the arm hole is correct. If you want to mark the length, you can mark it. அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் சைடுல வந்து ஷேப் டிரா பண்ணிக்கிறேன் டிரா பண்ணும்போது என்னோட ஒரு விரல் அளவு தள்ளி தான் டிரா பண்றேன் बिकॉज இந்த சட்டையோட அளவை விட 1 இன்ச் அதிகமா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க சோ ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்னா 1 இன்ச் அதிகமாயிடும் பாட்டம்ல தையலுக்கு ஷேப் பண்ணிக்கிறேன் फ्रंट அண்ட் பேக் neck ஒரே அளவு தான் வைக்க போறேன் சோ கரெக்ட்டா அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் மேல ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க்கிங் மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்ல லைன் டிரா பண்ணிக்கலாம் இங்க வந்து அவுட்டர் லைன் இங்கேயும் அவுட்டர் லைன் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ற லைன்ல வந்து நம்ம கட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ம் ஹோல் ஷேப் டிரா பண்ணிக்கிறேன் பேக் ஹார்ம் ஹோல் ஷேப் கூடவே ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் ஷேப்பும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் neck வந்து யூனிக் தான் வைக்க போறேன் விடுதல ஒரு பேட்ச் ஒரு அட்டாச் பண்றதனால யூனிக் வந்து லைட்டா ஷேப் பண்ணிக்கலாம் கீழ வந்து அப்படியே ஃப்ளாட்டா ஸ்ட்ரைட் லைன் இருக்க மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன் மேலே ஷோல்டர் லைன் டிரா பண்ணிக்கலாம் தையலுக்கும் சேர்த்து மேலே நம்ம மார்க் பண்ண லைனில் டிரா பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே ஸ்டிச்சிங் லைன் இதில் வந்து நமக்கு நம்ம இப்படி தான் கட் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து ஸ்லாண்டிங் லைன் நம்ம கட் பண்ணி பார்ப்போம் மார்க் பண்ண லைனில் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்து கட் பண்ணுறதுனால பேக் ஹோமோ லைனை கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கை ஷேப் பண்ணிக்கலாம் ஹோமோ லைனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்த்து கட் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பட்டன் லைன்லேயும் கட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணிக்கலாம் போட்லி பட்டன்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த பார்டரில் வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மேலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பீஸோட லென்த் வந்து 11 இன்ச் இருக்குது இது நார்மல் ஃபூட்டரில் ஜாயின் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியிருக்கும் நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் ரெண்டு ரெண்டாக சேர்த்து பேராக வைக்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரே டிஸ்டன்ஸில் கூட ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கூட வச்சுக்கலாம் ஸோ இதில் 4 பேர் அட்டாச் பண்ணிக்கிறேன் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே வந்து இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம் தென் மூணு பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு தச்சுக்கிறேன் இது வந்து மெயின் ஃபேப்ரிக் அதில் வந்து சென்டரில் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம லைனிங் கட் பண்ண அளவுக்கு இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டர் லைன் இந்த பேட்ச் ஒர்க்கோட சென்டர் லைனும் மேட்சாக இருக்க மாதிரி வச்சுட்டு மூணு சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம்
மேல் பக்கம் எக்ஸஸா இருக்கத ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் டிசைன் முடிச்சாச்சு. இது மேல அப்படியே வந்து லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தோட நல்ல சைடும் ஒன்று மேல ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். சென்டர்ல மட்டும் பின் பண்ணிட்டு நெக்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரெண்டு பக்கமும் நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம், கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் தையல் விழுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கில் இருந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் பேக்கில் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய பட்டு பாவாடை டாப்ஸ் ஒரு பாடி பாவாடை, சின்ன பசங்களுக்கு பாடி பாவாடை டாப்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுனால நெக் டிசைன் மட்டும்தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு டாப்ஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து டீட்டெயிலாக ஸ்டிச்சிங் வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்குமே அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து நிக்கை ஒட்டி தையல் போட்டுக்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்லீவ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பஃப் ஸ்லீவ். ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும், அப்போ தான் இதோட கம்ப்ளீட் லுக் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த டாப்பில் இருந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அளவு டாப்பை இது மேலே அப்படியே வச்சு பார்க்கலாம். ஸோ செஸ்ட் அளவு மட்டும் இந்த டாப்பை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னதுனால, ஸோ நம்ம மார்க் பண்ணும்போதே 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் மார்க் பண்ணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நமக்கு தெரியுது சைடில். மற்றபடி லென்த்து நெக் எல்லாமே சேமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for your love and support. See you all in my next video. Have a great day.